ஹண்ட்ரட் டேஸ் ஃபங்க்ஷன் இருந்தது. நான் போய் சார் நீங்கள் தான் ப்ரிசைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். நான் இல்லைப்பா, நான் வந்து ஒன்றும் ஃபங்க்ஷன்லாம் போகிறதில்லப்பா. ஆனால் சார் நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்க, இப்போ நீயும் என் புள்ள தான் சொன்னீங்க, அப்படி இருக்கும்போது புள்ள படத்துக்கு நீங்கள் வரக்கூடாதானே. சரி நான் வர்றேன், ஒரு மணி நேரம் இருக்கேன்ப்பா, அதுக்கு மேலே என்னை கம்பல் பண்ணாத, நான் ஜஸ்ட் வந்துட்டு வரேன்னா. ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து ராஜேஸ்வரி கல்யாண மண்டலத்தில் வச்சு பண்ணோம். 1 hour தான் ஃபங்க்ஷன், ரொம்ப ஷார்ப்பாக ஃபங்க்ஷனை முடித்தோம். அவர் வந்து எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு நல்ல பெருந்தன்மையுள்ள ஒரு பெரிய மனுஷன் நாகி ரெட்டியார், லைஃப்பில் மறக்க முடியாத ஒருத்தர். எங்கள் வீட்டில் கல்யாணம் வரும்போது எங்கள் பெரிய பிரதர் கல்யாணம், பெரிய பிரதருக்கும் எங்கள் சிஸ்டருக்கும் ஒரே சமயத்தில் 2 கல்யாணமும் ஒரே சமயத்தில் நடந்தது. அது வந்து பாலாஜினார் வீட்டில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் எல்லாம் பண்ணி 1 மாதத்துக்கு முன்னாடியே எல்லா ப்ரிப்பரேஷன், சாப்பாடு, அப்பாசாமி ஐயர்னு ஒரு ஜென்டில்மேன், அவர் தான் பெரிய குக் அந்த காலத்தில். அவர் ஒவ்வொன்றும் ப்ரிப்பேர் பண்ணுறது, அது எப்படி அனுப்புறது, காடெக்ஸு, காடை ரிப்பிளும் இப்படி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் பண்ணனால பர்ஃபெக்டாக பண்ணணும்னு எல்லாம் உட்கார வச்சு என்னை பிளான் பண்ணியாச்சு. எப்படி சர்வ் பண்ணணும், என்ன மாதிரி இலை வைக்கணும், அது பேப்பரில் படம் வரைஞ்சி இந்த இடத்துல உப்பு வைக்கணும், இந்த இடத்துல பாயசம் வைக்கணும், கப்பு வைக்கணும், இந்த கரண்டியில் தான் கல்கண்டு சாதம் போடணும், இப்படின்னு எல்லாத்தையும் உட்காந்து ஸ்டீம் லைன் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. அவ்வளோ இப்போ குக்ஸுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. ஃபாதர் வந்து எல்லாத்தையும் மெட்டிகுலஸாக இருக்கணும், எல்லாம் பண்ணியாச்சு, பரிமாறியாச்சு, எல்லோரும் சாப்பிட்டாச்சு. அடுத்த பந்திக்கு ஆள் வெயிட் பண்ணுது. இந்த இலை எடுக்கிறதுல கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு, அந்த ஸ்பீடு எடுக்க முடியல. எல்லோரும் பருமாறுறதெல்லாம் ஆஃபீஸர்ஸு, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாம் பருமாற வந்தாங்க, கொண்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. இலை எடுக்கும்போது போய் எல்லோரும் கொஞ்சம் கிருகிருன்னு நாகிரெட்டி என்ன பண்ணார், வேஷ்டியை மடித்து கட்டினார். பையனை கூப்பிட்டார், பிரசாத் இங்கே வானார். அவர் கூப்பிட்டார், இந்த ட்ரேயை தூக்கினார், தூக்கிட்டு அவரே எச்சல் எடுத்து போட ஆரம்பித்தார். குயிக்காக வேணும். அப்போ பார்த்த உடனே எல்லோரும் எங்கள் மேனேஜர் என்ன எல்லோரும் போய் அதுக்கப்புறம் ஆரம்பித்தாங்க. ஃபாதர் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டார் அவரை. இந்த மாதிரி கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு, அந்த மாதிரி ஒரு மனித நேயத்தோடு எதுவாக இருந்தாலும் சரி எந்த வேலையும் கேவலம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொன்னால் அது என்றைக்குமே நாகி ரெட்டியாரை பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் முரட்டுக்காளை ரெடியாச்சு. இந்த முரட்டுக்காளை படம் வந்து ஒரு வித்தியாசமான படம். பஞ்சு அருணாச்சலம் கதை எழுதினார், முத்துரமன் டைரக்ஷன், பாபு கேமரா. 80 வரில் நாங்கள் எடுத்த கதைகளை எக்ஸப்ட் அன்பேவா ஹீரோக்காக கதையே பண்ணதில்லை. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ரவுண்டில் கதை ஹீரோக்காக பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா நெசசிட்டி மாறி போச்சு. டிவியினுடைய மீடியா வந்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கதைன்றதுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து ப்ரெசன்டேஷனில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன். அதுக்காக அது ஒரு கமர்ஷியல் படமாக, வில்லேஜ் பேக்ரவுண்டில் கமர்ஷியல் படமாக பண்ணி முரட்டுக்காலை பண்ணோம். அந்த படம் ஒரு பெரிய வெற்றி, ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுன்னு சொன்னால் மிகையாகாது. அதுவரையிலும் அவர் வந்து எமோஷனல் சென்டிமெண்டல் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருந்தவரை வந்து ஒரு கம்ப்ளீட்டில் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவை மாத்திர படம். ஒரு நாள் சொன்னார், நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்க வேண்டிய என்னை வந்து கமர்ஷியல் ஹீரோ ஆகிவிட்டீங்க நீங்கள்னு சொன்னார். அதனால தான் சார் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஷிப்பும் இவ்வளோ ரூபா சம்பளமும் ஏறிச்சு அப்படின்னு நான் சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். ஆனால் ஒரு அருமையான ஜென்டில்மேன் டு த கோர் அப்படின்னு சொன்னால் ஹீரோஸில் ரஜினிகாந்த் தான் சொல்லணும். அப்படி ஒரு நல்ல மனுஷன். அவர் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கலைன்றது விஷயம், ஒத்துக்கிட்டாருன்னா ஃபுல் கோஆப்ரேஷன், அந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுன்றதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செய்வார். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு அருமையான மனிதர் அவர். கமலஹாசனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பிக்சர் அது சகலகலாவலன். அவருடைய மற்ற படங்களுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நிறையா இருந்தது அந்த காலத்து கட்டத்தில். இந்த படத்துக்கு ஏன் சகலகலாவலன் பேருன்னா 2 காரணம். ஒன்று வந்து ஒரு வித்தியாசமான பேர், அது பஞ்சு அருணாச்சலம் தான் அந்த பேரை சஜஸ்ட் பண்ணார். பஞ்சுக்கிட்ட கேட்டால் என்ன சார் இது வாயில் நுழையுமா சார் நம்ம ரைட்டர்ஸுக்குன்னொன்னு, ஜெகதல பிரதாபன்றதே நம்ம ஊரில் பழக்கப்பட்ட பேர் சார், அதனால் கவலைப்படாதீங்க, சகலகலாவலன் இப்போ ரொம்ப ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்றைக்கு தேதியில் அது முதல் ஸ்டேஷன் இருந்தது. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னால் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம், சார் இது டப்பிங் படம் மாதிரி இருக்குது நாங்கள் முதல், அப்புறமா வந்து சார் பிரமாதமாக இருக்குது சார் நாங்கள் அதே டைட்டில். உண்மையாகவே கமலஹாசன்னு சொன்னால் அவர் ஒரு சகலகலாவலவர். சினிமாவில் அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. மேக்கப்பாக தெரியும், எடிட்டிங்காக தெரியும், கேமரா பற்றியாக தெரியும், ஆக்டிங்கை பற்றியே தெரியும், வசனத்தை பற்றி தெரியும், டான்ஸை பற்றி தெரியும், பாட தெரியும், எல்லாம் தெரிஞ்ச ஒரு வெரைட்டியாக தெரிஞ்ச ஒரு சிவாஜி சார் மாதிரி ஒரு நல்ல ஆக்டர், அதே மாதிரி ஒரு குருதத் மாதிரியோ ஒரு ராஜ்குபூர் மாதிரியோ ஒரு அருமையான டெக்னீஷியன், இந்த காம்பினேஷனில் எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் இல்லை. அதனால் இந்த பேர் வந்து பஞ்சு அருணாச்சலம் சொன்னாலும் 100% சூட்டபிள் பர்சன் அப்படின்னு சொன்னால் அது கமலஹாசன் தான். அப்படிப்பட்ட கமலஹாசனுக்கு அந்த படம் அமைஞ்சது. படம் ரிலீஸ் ஆச்சு. நாங்கள் வந்து மகாராணி தேட்டரில் ராத்திரி ஷோ போயிட்டுருக்கோம். நான், மகேஷ் முத்துராமன் சார், அப்புறம் தம்பி பாலு எல்லாம் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். பிரதரெல்லாம் போயிருந்தோம், குமரன் எல்லோரும் இருந்தோம். அப்போ கமல் ஃபோன் பண்ணி எங்கெங்கேயோ தேடி அங்கே ஃபோன் பண்ணேன், சார் எல்லோரும் என்ன திட்டுறாங்க சார், என்னென்ன பெரிய பெரிய டைரக்டர் பேரெல்லாம் சொல்லி நான் பேர் சொன்னால் நல்லாயிருக்காது, நீ இந்த மாதிரி படத்தெல்லாம் ஆக்ட் பண்ணணுமான்னு என்னை திட்டினாங்க சார் அப்படின்னு. சார் அவங்கெல்லாம் திட்டிட்டு போகிறாங்க சார், இது பாருங்கள் நீங்கள் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சார், உங்களுக்கு ஒரு பெரிய இது இருக்கணும். அதே மாதிரி கலெக்ஷனில் ஒரு ரெக்கார்ட் கலெக்ஷன், அன்னைக்கு தேதி வரலும் ஹையஸ்ட்டு கலெக்டட் பிக்சர் அந்த படம் தான்.
எல்லாரும் திட்டினாலும் அந்த படம் வந்து ஒரு பெரிய கமல்ஹாசனுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது. ஆனால் கமலுக்கு வந்து ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் அந்த மாதிரி படத்தில் வேலை செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் அவர் அந்த மாதிரி பண்ணதுனால அவருடைய படங்கள் வந்து பி கிளாஸ், சி கிளாஸ், டி கிளாஸ் எல்லாம் அதுக்கு முந்தின படங்கள்லாம் போகாத படங்கள்லாம் கூட அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சகலகலாவில் வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்ததுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அதுக்கு மறக்க முடியாத ஒரு பிக்சர்ஸில் சகலகலாவிலும் ஒரு மைல் ஸ்டோன் பிக்சர் அப்படின்னு சொன்னால், ஏன்னா கமலஹாசனை நாங்கள் குழந்தையாக திருக்கண்ணமாலையை அறிமுகப்படுத்தின கமலஹாசன் ஹீரோ ஆனதுக்கப்புறம் நாங்கள் எடுத்த படம் சகலகலாவல்லவன். டீமில் எல்லாருமே கேமராமேன் பாபு, எஸ்பி முத்துராமன், பஞ்சு அருணாச்சலம், இளையராஜா. இளையராஜா கான்ட்ரிபியூஷன் இஸ் ரிமார்க்கபிள் கான்ட்ரிபியூஷன். கட்ட வண்டி ரெண்டு தடவை அந்த சாங், மினிமம் காஸ்ட்டில் எடுக்கப்பட்ட சாங் அந்த படத்தில் இது, அவ்வளோ பிரமாதமாக போச்சு. அதே மாதிரி நான் தான் சகலகலாவில் ஒரு சாங், அதுக்கு வந்து நாங்கள் பெரிய செட்டே போடலை. அது வந்து சலன், ஆர்ட் டைரக்டர் சலனை தான் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். பக்த பிரகலாதா அவருடைய கன்னட வெர்ஷனுக்காக எங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் போட்டிருந்த செட்டில் நடு போர்ஷன் மாத்திரம் மாடர்ன் பண்ணி, ஏன்னா இப்போ தான் அந்த மண்டபம் அது இதுன்னு ரெஸ்டாரண்ட்லாம் வைக்கிறாங்க, அது மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது இருக்கிறதுல மினிமம் காஸ்ட்டில் எடுத்த செட் அது. ஆனால் படத்தில் பார்க்குறது ரொம்ப கார்ஜியஸாக இருந்தது. அந்த செஞ்சியார் என் மேலே ரொம்ப பெரியமாக இருக்கிறவர் என்னை சென்னை நகரத்துக்கு ஷெரீஃபாக 2 வருஷத்துக்கு போட்டார். அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விழா. ராஜ்பவனில் வந்து அவரே இருந்து பக்கத்தில் இருந்து ஒரு சந்தோஷமாக சிரிச்சு டிஃபன்லாம் சாப்பிட்டு, ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அது. ஷெரீஃப் பதவி ஏற்றுக்கொள்ள ராஜ்பவனுக்கு சரவணன் அவர்கள் வருகிறார். குடும்பத்தினர், அரசியல் தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள், ஆற்காடு நவாப், தலைமை நீதியரசர், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். ஆளுநரும் தமிழக முதல்வரும் சரவணன் அவர்களுக்கு ஷெரீஃபாக பதவி பிரமாணம் செய்து வைக்க வருகின்றனர். Hi. Hi. M. Saravanan. Have you been appointed Sheriff of Madras? I have been appointed as the Sheriff of Madras. அவர்கள் ஷெரீஃபாக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். நீதி அரசருடனும் ஆற்காடு நவாபுடனும் சரவணன் அவர்கள் உரையாடுகின்றார்கள். ஷெரீஃப் சரவணன் அவர்களை அனைவரும் அன்போடு வழி அனுப்பி வைக்கிறார்கள். உயர்ந்த மனிதன் உத்தர் புருஷ் அப்படின்னு ஒரு பெங்காலி படம்,
கல்கட்டாவில் போய் படம் பார்த்தோம். படம் ரொம்ப பிடிச்சிருந்தேன். காதட்ட வந்து படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த படத்தை தரளித்தோம், ரைட்ஸ் வாங்கினோம். அது ஃபுல் ஸ்க்ரீன் பிளே ஜாவர் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணார். ஸ்க்ரீன் பிளே பண்ணி முடிச்சுட்டு பெங்களூரில் போய் உட்காந்து காஸ்டிங்கை பற்றி பேசினோடனே நான் சிவாஜி சார் போடலான்னு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சிவாஜி கணேசன் எங்கள் காம்பவுண்டில் ஒர்க் பண்ணலை கொஞ்ச நாள். ஏதோ ஒரு பேசிட்டாருன்னு ஃபாதர் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார். நாங்கள் படம் எடுக்கலை. அப்போ ஒரு நாள் கோல்டன் ஸ்டுடியோவில் தங்கை படத்தின் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. திருலோச்சந்தர் டைரக்டர், அவர் திருலோச்சந்தர் பார்க்கும்போது சிவாஜி வந்தார். அப்போ தான் என்னமோ நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மறுபடியும் நான் திருப்பி ஆக்ட் பண்ணணும், ஸ்டுடியோக்குள்ளே வந்து ஆக்ட் பண்ணணும் சார், அவனே அது நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் சொன்னார். ஸோ மைண்டில் வச்சுட்டு ஃபாதர்கிட்ட சொன்னேன். மற்றவங்களாம் இல்லை சார் அது வேணாண்ணா இல்லை, அப்புறம் ஃபாதர் நீங்கள் போய் சிவாஜிட்ட பேசுங்க. நான் அப்புறமா நானும் பிரதர்லாம் போய் சிவாஜி சார் வீட்டில் அப்போ ஜுரமாக இருந்தார், வீட்டில் போய் பார்த்து சொன்னோன்னே முதல் வந்து அவர் டைரக்டருக்கு கிருஷ்ணபஞ்சியோட சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் இருந்தது அந்த குங்குமம் படத்தில். பஞ்சண்ணம் படத்துலையே நான் பண்ணலன்னாரு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, உங்கள் படத்தை முதல் படத்துலேயே அவர் தானே சார்னா. கொஞ்சம் நேரம் கழித்து பேசிக்கிட்டே இருந்துட்டு ஆமாம்மா அண்ணன் சரி, எனக்கும் அண்ணனுக்கு சரியாயிடும், முதல் கொஞ்சம் அப்படி இருக்கும் அப்புறம் சரியாக போயிடும் அப்படின்னார். அப்புறம் சரின்னு ஒத்துக்கிட்டார். படம் வந்து பார்த்தார். படம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் என்ன பண்ண போகிறேன், என்னை போட்டு நீங்கள் எடுக்கிறேன்றீங்களே, எனக்கும் ஆசை திருப்பி வரணுன்றது அந்த டாக்டர் ரோல் அதில் இருந்தது. அந்த ரோலை நான் நாலு நாள் கெஸ்ட் ஆர்டிஸ்ட் ஆகிட்டு எனக்கு பணமே வேண்டாம், அருமையான ரோல் அது, அதில் நான் ஆக்ட் பண்ணிடுறேன், என்னை விட்டுடுங்க, இந்த ரோலில் ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால் நீங்கள் பெட்டர் வேறு யாராவது போட்டுக்கோங்க. இல்லை சார் நீங்கள் இந்த ரோலை நீங்கள் பண்ணுங்கள் சார், நல்லா வரும் அப்படின்னா. சரி ரைட்டு, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க நான் ஒத்துக்கிறேன். அந்த ரோலை யார் பண்ண போகிறா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் அசோகண்ணா. அசோகண்ணா அது வேணாம் சார் அப்படின்னா. ஏன் சார்ண்ணே? இல்லை அவன் துரோகி எனக்கு பிடிக்காது. ஏதோ அவருக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு மசா மனசு கசப்பு. நான் சொன்னேன் சார் உங்களுக்கு அப்படி இருக்கலாம், அசோன் எனக்கு குட் ஃப்ரெண்டு, அதனால் அசோன் இருக்கணும் சார், அதனால் எனக்காக நீங்கள் அதை விட்டு தான் கொடுக்கணுன்னொன்னே சிரிச்சுக்கிட்டு சரி சார் பரவாயில்ல நீங்கள் போட்டுக்கோங்க, அசோனை போட்டுக்கோங்க அப்படின்ட்டார். ஸோ அந்த படத்தை போட்டோம். இந்த சீனை எடுக்கிறோம். இப்போ வந்து எம்ஜிஆரோட அசோன் வந்து வாகினி ஸ்டுடியோவில் தேவர் படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கார். எனக்கு சிவாஜி சார் கால் ஷீட் கொடுத்துட்டாரு அசோனோட டெத்து சீனு. ஸோ நான் அங்கே பேசி அங்கே எம்ஜிஆருக்கும் தெரியாமல், ஏன்னா இங்கே வரத ஒரு வேளை அவர் பிரியப்படுவாரோ என்னமோன்னு சந்தேகம் எங்களுக்கு. அதனால் நானும் தேவரமாச்சு வந்து நீ ஒன்றும் சொல்லிக்காத நீ பாட்டு கூட்டிகிட்டு போனார். வந்து நான் கூட்டிகிட்டு வந்து இங்கே மேக்கலம் போட்டு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இவர் வந்து அசோன் சீனை எப்படி பண்ணணும்னு சிவாஜி சார் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறாரு. நீ தான் சிவாஜி கணேசன் நெல்லுன்னு சொல்லி நிற்க வச்சுட்டு இவர் பெர்ஃபார்மன் பண்ணி அந்த ஹார்ட் அட்டாக் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி சீனை பெர்ஃபார்ம் பண்ணி காட்டினார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. எல்லாம் முடித்த உடனே இந்த பக்கத்தில் என்னை அசோன் கூப்பிட்டு என்னென்ன என்னை கவுத்துறாரு அந்த ஆள் அப்படின்னா, ஐயோ அந்த ஆள் உனக்கு படம் நல்லா வரணுன்றதுக்காக உனக்கு சொல்லி கொடுக்குறாரு, ஏன் நீ நல்லா பண்ணையா, அதில் நீ ஒரு 10% பண்ணால் கூட போகிறியா, படம் பிரமாதமாக இருக்கும் அந்த டெத் சீனுன்னா. இந்த பக்கத்தில் முடிஞ்சு அந்த பக்கம் போனவுடனே அவர் சொல்கிறார், எனக்கு துரோகி இவனுக்கெல்லாம் நான் ஆக்டிங் சொல்லி கொடுக்குறேன், உனக்காக படம் நல்லா வரணுன்றதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சிவாஜி சொன்னார். ஆனால் ஃப்ரேமில் வரப்போது சிவாஜி சார் வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். சீன் நல்லா வரணும், ஏத்தாப்பில் இருக்கும் பேர் வாங்கக்கூடாது அப்படின்லாம் நினைக்க மாட்டார். அவன் சீனையும் பர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரையும் பர்ஃபார்ம் பண்ணி காட்டி அந்த சீனை நிற்க வச்சு இந்த ப்ராடக்ட் நல்லா வரணுன்றதில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் சிவாஜி. அவர்கிட்ட சிவாஜி சார்கிட்ட இன்னொரு பழக்கம் என்னென்னா, செட்டில் பிரேக்னா வெளியே போக மாட்டார், அங்கே அடுத்தவன் என்ன பண்ணுறான்றதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்வால்வ்டு ஆர்டிஸ்ட் சிவாஜி சார். அந்த படத்தை வந்து 125வது படம் சிவாஜி சாருக்கு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நான் கூட பேப்பர்லலாம் கூட 2-3 கூட சொல்லியிருந்தேன், 15 லட்சம் ரூபா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அவருக்கு சம்பளம் வந்து 120,000 ரூபா சம்பளம். நான் பாம்பேக்கு வேறு ஏதோ ஒரு வேலையாக போயிருக்கும்போது பார்க்குறேன், அங்கே வாபஸ்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுவும் குழந்தை தெய்வம் கதை மாதிரியே தான், பேரன் ட்ராப் தான் கதைன்னு உடனே இந்த படத்தை நிறுத்தி வச்சுட்டு அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தோம் கிருஷ்ணபஞ்சு டைரக்ஷனில். சிவாஜிக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, படத்தை ட்ராப் பண்ணிட்டோமான்னு சொல்லி அனுப்பினார். இது கேளு சார், நீ போய் சரவணன் கேளு, அது இல்லைன்னா நாங்கள் எடுத்து பண்ணுறோம், அந்த படத்தை எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி. இப்போ உடனே ஃபாதர்ட்டு இந்த மாதிரி அவங்க சந்தேகப்படுறாங்கன்னு உடனே நீ போய் ஒரு 50,000 ரூபா எடுத்துகிட்டு போய் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீ கொடுங்க. கொண்டு போய் கொடுத்தா அவர் வாங்க மாட்டேன்ட்டார் சண்முகம். எதுக்கு நீ முதல் எங்கள் ஆஃபீஸுக்கே வராதிங்க, நான் வருவேன். இல்லை சார் நான் வந்து பார்க்கணுன்னு வந்து போனால் இந்த மாதிரி சார் நீங்கள் சந்தேகப்படுறீங்கன்னொன்னே ஃபாதர் சொன்னால், இல்லை இல்லை நான் அண்ணனை கேட்க வாங்க மாட்டேன், என் அண்ணனை கேட்டு வாங்குங்க, நான் கேட்காம கொடுக்க மாட்டேன்னா என்ன திட்டு வர ஃபாதர், நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல பிரமாதமாக போன ஒரு படம், 100 டேஸ் போன படம். பாம்பேயில் போய் நான் ஆர்டிஸ்டெல்லாம் புக் பண்ணுறதுக்காக மாலாசனை ஃபிக்ஸ் பண்ண அந்த குழந்தை தெய்வ படத்துக்கு அப்போ போயிருக்கும்போது ரோட்டில் பார்த்தேன் ஒரு பேனர் ஒன்று இருந்தது, அதில் ஒரு கிஷோர்குமாரும் ஒரு சின்ன பையனும் இருக்க மாதிரி இருந்தது. யாருன்னு கேட்டால் கிஷோர்குமாரோடைய சன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன படம்னா எங்கள் மேனேஜர் சொன்னார், அதெல்லாம் சுமாரான படம் சார், அது பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர், ஒன்றும் ஓடலை சார் அதுனார். எனக்கு என்னமோ எங்களுக்கு ஜென்ரலாக குழந்தைகள் படங்கள்லாம் எங்கள் பேனரில் எப்போவும் நல்லாயிருக்கும், ஸோ எனக்கு அது என்னன்றது தெரியலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டார்ன்றது. அந்த டிரைவரை கூப்பிட்டு யஷ்வந்த்னு ஒரு மராட்டி டிரைவர் மட்டும், அது என்ன கதைன்னா அவன் கூங்கானா, கூங்கானா எனக்கு தெரியும், ஊமன்னு தெரியும். ஸோ கதையை அவன் என்னமோ சொன்னான், கேட்டால் என்னமோ பார்க்கணும் சொன்னான். சொன்ன மேனேஜர்கிட்ட சொன்னேன், எனக்கு அந்த பிரிண்ட் வேணும்,
நான் பார்க்கணும் அந்த பிரிண்டை, நீ கிஷோர்ட்டை சொல்லி வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் வாங்கி கொடுக்குறேன் சார்ன்ட்டு அவர் பாட்டுக்கு பேசாமல் மிதப்பமாக விட்டுட்டார். அவருக்கு அந்த படத்து மேலே நம்பிக்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ அந்த சமயத்தில் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட ஒரு மேனேஜராக இருந்தார், சுப்பிரமணியம்னு. அவர் போய் இந்த படத்தை ரைட்ஸ் வாங்கியிருக்காரு கிஷோர்கிட்ட. கேட்டோன்னா கிஷோர் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்காரு, அது சவுத் இந்தியன் ரைட்ஸ்னு. அதை வாங்கிட்டு வந்து இங்கே படம் போட்டு காட்டியிருக்காரு. படத்தை அவங்க வீனஸ் குரூப்பாக எல்லாத்தையும் உட்காந்து படம் பார்த்துருக்காங்க. அப்போ அதில் யாரோ சொன்னாங்கன்னு தெரியல, யார் எக்ஸாக்டாக சொன்னான்னு தெரியல எனக்கு. எம்ஜிஆரை வச்சு எடுத்தாலும் ஓடாமல் போவோம் அப்படின்னா அந்த படம் தான் அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னாங்க. ஸோ அவர் இப்போ நாங்கள் ஃபினான்ஸ் பண்ண மாட்டோன்ட்டாங்க. இவர் 10,000 ரூபா கையை விட்டு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த பையன் வந்து அப்படி இடித்து நீ ஒன்று ஒன்றா ஊமை ஆகிட்டியான்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிக்கிற சரியில்லை, நான் ஸ்பாட்லேயே அழுதுட்டேன். அப்போ சொன்னார், சார் எனக்கு படம் கொடுக்கலன்னா ஏமாத்தாதீங்க, இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா நான் எது சொன்னாலும் பிடிக்கல பிடிக்கலன்றேன். இல்லை சார், நான் வந்து சீன் வந்து ஒரு ஸ்லிப்பரை வச்சுக்கிட்டு ட்ரிங்க் பண்ணுற மாதிரி ஒரு சீன் சொன்னால், நான் அதுக்கு பதில் ஒரு பாட்டு வைங்கன்னு. சார் நான் பாடினா ஒத்துப்பாங்களான்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், தெய்வம் தந்த வீடுன்னு ஜெய் கணேஷ் பாட வந்து அவ்வளோ ஒரு தொடர்கதையில் பாடினார். அப்போ அந்த ஆள் யாருன்னே தெரியாது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.